ஆமாம், நம்ம குரேஷி குக்வித் குமாரி விட்டு போகிறாரா என்ன, அந்த மாதிரியான நியூஸ் தானே இப்போ ரொம்பவே அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. சரி, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கான விளக்கமும் நம்ம குரேஷியே கொடுத்துருக்காரு. சரி, என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் குக்வித் கோமாளி சீசன் 4 வந்து இப்போ போயிட்டுருக்கு. குக்வித் கோமாளிக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சீசன் 4 வரைக்கும் போயிருக்குன்னா இதென்ன காரணம், அதனுடைய வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் ரீசெண்டாக தான் நம்ம மணிமேகலை வந்து குக்வித் கோமாளி ஷோலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மணிமேகலைலாம் ஒரு சூப்பரான ஒரு கோமாளின்னு சொல்லலாம், பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி குக்வித் கோமாளி இந்த சீசனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டல் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மணிமேகலை இல்லை சிவாங்கி வந்து இப்போ குக் ஆகிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கோமாளி அவங்கெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும், பாலா இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னப்பா ஒரு மாதிரி இருக்குது, சரி ஓகே என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ குரேஷி வந்து விலகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிடுக்கு. இதை பற்றி குரேஷி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ட்விட்டரில் ஆல்ரெடி குரேஷி தி என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு பேஜிலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் குக் வித் கோமாளி செட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டதும் ஒவ்வொருவரும் இல்லை விலகிறாரோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம குரேஷி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குக்வித் கோமாளி விட்டு போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க. காமெடி பண்ணாமல் நான் சாக மாட்டேன், குக்வித் கோமாளி விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வந்து இந்த ஷோ விட்டு குவிட் பண்ணலை அப்படிங்கிறது அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இதனால் குரேஷி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான குஷியில் இருக்காங்க. ஏன்னா குக்வித் கோமாளியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குரேஷியோட காமெடிலாம் செம்மையாக இருக்கும். ஸோ அவர் விலகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அது இல்லை அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் சிடபிள்யூசி சீசன் 4 பார்க்குறீங்களா, உங்களுக்கு இதில் யார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.